மார்ச் 1 சுபக்ரது வருடம் மாசி 17 புதன்கிழமை 1/3/2023 வளர்பிறை நவமி திதி காலை 8:03 மணி வரை. அதன் பின் தசமி திதி மிருகசீரிடம் நட்சத்திரம் மதியம் 1:09 மணி வரை. அதன் பின் திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12:00 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால், சந்திராஷ்டமம், விசாகம், அனுஷம். பொது பெருமாள் வழிபாடு கரிநாள். சூரிய உதயம் காலை 6:32 மணி. அஸ்தமனம் மாலை 6:20 மணி. சந்திர உதயம் மதியம் 1:36 மணி. அஸ்தமனம் நள்ளிரவு 1:47 மணி. மேஷராசி அன்பர்களே, புதிய முயற்சி ஒன்றில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பம் நிறைவேறும். இழுபறியாக இருந்த செயல் இன்று நிறைவேறும். எதிர்பார்த்தவற்றில் நன்மை உண்டு. வேலை வாய்ப்பிற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். உறவினரால் ஆதாயம் காண்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை அவசியம். உங்கள் அணுகுமுறைகளை மற்றவர்கள் பாராட்டுவர். பேச்சுவார்த்தையின் மூலமாகவே ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, மனதில் குழப்பம் அதிகரிக்கும். எந்த ஒன்றிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் போகும். வேலை பழு அதிகரிக்கும். நினைப்பதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். மனதில் பல்வேறு சிந்தனைக்கு இடமளிக்க வேண்டாம். கடகராசி அன்பர்களே, வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் செயல்களில் கவனம் தேவை. வெளியூர் பயணம் செல்வீர்கள், அதனால் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். வழக்கு எழுபறியாகும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். சிம்மராசி அன்பர்களே, பொருளாதார நெருக்கடியாகலும். வராமல் இருந்த பணம் இன்று உங்கள் கைக்கு வரும். உங்களுக்கு பிரியமானவரை சந்தித்து மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த ஆதாயம் வந்து சேரும். நேற்று வரை இழுபறியாக இருந்த ஒரு செயல் இன்று நிறைவேறும். நிதிநிலை உயரும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். உங்கள் எண்ணம் நிறைவேறும். தொழிலை விரிவு செய்யும் முயற்சி பலிதமாகும். நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை அடைவீர்கள். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். துலாராசி அன்பர்களே, 2 நாட்களாக இருந்த நெருக்கடி விலகும். உங்கள் செயல்களில் தெளிவு உண்டாகும். யோசித்து செயல்பட்டு முயற்சியில் வெற்றியடைவீர்கள். தடைகள் விலகும். பெரியோர்களின் ஆலோசனை நன்மை தரும். தள்ளிப்போன முயற்சிகள் இன்று நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் செயல்களில் சங்கடங்களை சந்திப்பீர்கள். வாகன பயணத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத சங்கடங்களை இன்று சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் சில நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையாகும். தனுசுராசி அன்பர்களே, மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறும். நீண்ட நாள் எண்ணம் ஒன்று நிறைவேறும். நண்பர்கள் உதவியுடன் ஒரு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். மகிழ்ச்சியான நாள். உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும். எதிர்பார்த்திருந்த ஒரு செய்தி வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, எதிர்ப்புகள் அகலும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் தனித்தன்மை இன்று வெளிப்படும். தடைப்பட்டிருந்த செயல்களை நிறைவேற்றி முடிப்பீர்கள். எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். புதிய வேலைக்காக முயற்சி மேற்கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, உறவினர்கள் ஆதரவுடன் முயற்சியில் வெற்றியடைவீர்கள். வரவு திருப்தியாகும்.
குடும்பத்தில் நிறைவேறாமல் இருந்த முயற்சி இன்று நிறைவேறும். நிதிநிலை உயரும். குடும்ப சொத்தில் இருந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பீர்கள். வரவேண்டிய பணம் வரும். மீனராசி அன்பர்களே, நிதானித்து செயல்பட வேண்டிய நாள். முயற்சியில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப உறவுகளால் மன அழுத்தம் அதிகரிக்கும். நண்பரின் ஆதரவு உங்கள் சங்கடத்தை அகற்றும். செயல்களில் கட்டுப்பாடு தேவை, இல்லையெனில் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாவீர்கள்.